ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு சிஎஸ் கெஸ்ட் சேனல். இன்றைக்கி ஒரு சூப்பரான புலாவ் பார்க்கலாம். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், பட் டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். பச்சை பட்டாணியும் மீல் மேக்கரையும் வச்சு ஒரு புலாவை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு 2 டம்ளர் அரிசி ஊற வச்சுருக்கேன், ஒரு அரை மணி நேரமாக இருக்கும் ஊறின்னு. இதுக்கு ரொம்ப சிம்பிள் இன்க்ரீடியன்ஸ் தான் தேவை, ரொம்ப பெருசாக வெஜிடபிள்ஸில் நான் போடல. ஒரு 3 வெங்காயம், 5 பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கேன், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பட்டாணி மீல் மேக்கர், அப்புறம் ஹோல் கரம் மசாலா, அவ்வளோதான். இப்போ எப்படியே தாளிக்கிறதுன்னு பார்க்கலாம். இதில் தேங்காய் எண்ணெயும் நெய்யும் சேர்ந்து விட்டுருக்கேன். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு, இப்போ நம்ம ஹோல் கரம் மசாலா சேர்த்துடலாம். இதை நல்லா புரியட்டும். இப்போ இதில் பச்சை மிளகாய் சேர்த்துடலாம். 5 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். வெங்காயம் போட்டேன், வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இருக்கு. காய் நல்லா வதங்கிடுச்சு, இப்போ இஞ்சி பூண்டு போட்டுடலாம். இப்போ புதினா சேர்த்து, இந்த தேங்காய் எண்ணெயும் நெய்யும் வச்சு நம்ம தாளிச்சிருக்கோம். ரொம்ப நல்ல ஒரு ரிச் டேஸ்ட் இருக்கும், சூப்பராக இருக்கும். மீல் மேக்கர் போட்டு பட்டாணி சுற்றி கொஞ்சம் வதக்கலாம். அவ்வளோதான், நல்லா வதங்கிடுச்சு. இப்போ உப்பு சேர்த்தேன். இதில் தக்காளி போடல, வெஜிடபிள் செடிகள் போடல, பட்டாணி மீன் மிக்க மட்டும் தான் போச்சு. இதுவே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ 2 டம்ளர் அரிசி இதில் ஒரு அரை மணி நேரமாக ஊறின்னு இருக்கு. இப்போ தண்ணியை வடிச்சிட்டு வந்துடலாம். 2 பாஸ்மதி அரிசி இல்லை, வீட்டில் யூஸ் பண்ணுற பச்சரிசி. ஸோ 2 டம்ளர் அரிசிக்கு 5 டம்ளர் தண்ணி விடணும். இதுக்கு நான் தண்ணிக்கு பதிலாக பால் விட போகிறேன். இதில் வந்து 2 டம்ளர் பால் எடுத்துக்கிறேன். பால் நல்லா திக்காக இருக்கிறதுனால 2 டம்ளர் ஊற்றிக்கிட்டு மீதி 3 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ அதில் எல்லாத்தையும் போட்டேன், நல்லா கொதி வரட்டும், அதையும் வெயிட் பண்ணலாம். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிடுச்சு, இப்போ எல்லா அரிசி சேர்த்துடலாம். 2 டம்ளர் அரிசிக்கு 5 டம்ளர் தண்ணி, 2 டம்ளர் பால், 3 டம்ளர்லாம் தண்ணி விட்டுருக்கேன். இதான் ரொம்ப திக்காக நம்ம பால் ஊற்றும்போது திகட்ட ஆரம்பிச்சிடும், அதுக்காக தண்ணி சேர்த்துக்கும்போது கரெக்டாக இருக்கும். இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு காரம் பார்த்துக்கலாம், உப்பு சரியாக கம்மியாக இருந்ததுன்னா போட்டுக்கோங்க. இப்போ குக்கரை மூடி ஒரு 3 விசில் வெட்டிடலாம். இப்போ 3 விசில் வரட்டும், எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அதுக்குள்ளே சைட் டிஷ் கேபேஜ் பக்கோடா, அதுக்கு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நான் ஆஃப் பண்ணிடுறேன்.
இப்போ கேபேஜ் பக்கோடா பண்ணலான்ட்டு இது கேபேஜ் ஒரு 3 கப்பு வந்தது எடுத்து வச்சுருக்கேன். வெங்காயம் கருவேப்பில சேர்த்துக்கிட்டு சோம்பு 1 கப் ஃபுல்லாக கடலை மாவு போடுறேன். 1/2 கப் அரிசி மாவு, காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் நான் போடல, ஸோ 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கேன். உப்பு தேவையான அளவு உப்பு போட்டுக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் போடுறேன். இல்லை 1 பிஞ்ச் பேக்கிங் சோடா போடுறேன். கொஞ்சம் மஞ்சத்தூள். இப்போ இதை நல்லா வந்து பெசரிடலாம். தண்ணி ஊற்ற வேண்டாம், ஏன்னா இந்த கோஸ்லேயே நிறைய தண்ணி விடும். அதனால் தண்ணி ஊற்றாமல் நல்லா எல்லாம் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா ஃபஸ்ட்டு பெசரி வச்சுக்கலாம். தண்ணியே விடலை, நல்லா பெசரி வச்சுக்கிட்டேன். கோஸ்லேருந்தே நல்லா தண்ணி பாருங்கள் வெளியே வந்துட்டே இருக்கு பாருங்கள், அந்த அளவுக்கு தண்ணி இருக்குது கோஸில். அதனால் நம்ம தண்ணி விட்டோம்னா இது போக போக இன்னும் ரொம்ப அப்படியே தண்ணியாகிடும். அதனால் இதுவே கரெக்டாக இருக்கும். இப்போ எண்ணெய் காய வச்சுக்கலாம். இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போ குட்டி குட்டியாக போட்டு எடுத்துடலாம். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு, குட்டி குட்டியாக போட்டு எடுத்துக்கலாம். இந்த ரைஸ்க்கு இந்த பக்கோடா ரொம்ப மேட்சிங்காக இருக்கும். வடை அந்த மாதிரி செஞ்சுக்கலாம், பட் ஒரு வெஜிடபிள் செய்யணுங்கிறதுக்காக நான் கேபேஜ் போட்டுருக்கேன். நல்ல கலர் மாறிடுச்சு. மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொரிச்சுருக்கும் போது நல்லா காயும் உள்ள வேகும். இப்போ எடுத்துடலாம். அவ்வளோதான், பக்கோடா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ ரைஸும் விசில் இறங்கிடுச்சு, எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்க சூப்பராக வந்திருக்கு, நல்லா ரிச்சாக இருக்கும் ரைஸ். அது 2 நிமிஷம் ஆற விட்டு எடுங்க. அவ்வளோதான், இப்போ தட்டில் எடுத்து வச்சிடலாம். அவ்வளோதாங்க, சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பட்டாணி பால் போட்ட புலாவும் கேபேஜ் பக்கோடாவும் ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வருது மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும். தேங்க்யூ.